தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேஸ்ட்டு பிளாஸ்டிக் கவரை வச்சு எப்படி வந்து ஒரு கயிறு தயாரிக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கயிறை வந்து நம்ம வந்து மூணாக பிரிச்சுக்கலாம். அதாவது ஒரே லென்த்தாக இருக்கிறத வந்து மூணாக வந்து மடக்கி நமக்கு அடையாளம் தெரிகிற மாதிரி அந்த மூணு இடத்துலையும் வந்து ஒரு சின்னதாக வந்து நூல் மாதிரி கட்டி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு எண்டை வந்து இந்த மாதிரி ஒரு மரத்துலேயோ ஏதோ ஒரு தூண்லேயோ வந்து கட்டிக்கணும். அதை வந்து அவுக்கிற மாதிரி வந்து கட்டிக்கணும். திருப்பி வந்து அந்த முடிச்ச வந்து நம்ம அவுத்துக்கிற மாதிரி வந்து கட்டிக்கணும்னு வைங்களேன். இன்னொரு எண்டை வந்து இந்த மாதிரி நீளமாக வந்து நம்ம கடைசி வரைக்கும் அந்த கயிறு எவ்வளோ அந்த பேப்பர் வந்து எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு முடிச்சு போட்டு அதுக்குள்ளே ஒரு குச்சி வச்சு வந்து முடிச்சு போட்டுக்கணும். எதுக்காக அப்படின்னா சுத்துறக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரி வந்து இந்த கையை வச்சுட்டு இந்த குச்சியை பிடிச்சிட்டு சுற்றணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சுற்றுறக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து எதுக்காக வந்து இப்படி சுற்றுறது அப்படின்னா வந்து இந்த பிளாஸ்டிக் கயிறு வந்து இறுகி வந்து ஒரு ரோப் மாதிரி வந்து வரக்காக தான் வந்து இப்படி வந்து சுற்றுறது. அது வந்து நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து டைட்டாக சுற்றுதா அப்படின்னா அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக வந்து நல்லா டைட்டாக சுற்றுற வரைக்கும் நம்ம வந்து சுற்றிகிட்டே இருக்கணுங்க. அப்புறம் வந்துங்க ஃபுல்லாக வந்து சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த சின்ன குச்சியிலேயே வந்து நம்ம அந்த ரோப்பை வந்து சுற்ற ஆரம்பிச்சிருங்க. இதை வந்து எது வரைக்கும் சுற்றணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கயிறு வந்து மூணாக பிரிச்சுருந்தோம்னா அதுக்கு அடையாளத்துக்காக வந்து சின்ன நூல் கட்டி வச்சுருப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு முடிய வரைக்கும் வந்து இந்த ரோப்பை வந்து அந்த குச்சியில் வந்து சுற்றிக்கிட்டு வரணுங்க. இதை வந்து டைட்டாக வந்து சுற்றணுங்க. கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா கூட இதை வந்து நம்ம கையில் கூட சுற்றலாங்க. கையில் சுற்றணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிரும்னா லூஸ் ஆயிரும். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செகண்டை வந்து ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து அதை வந்து கையில் பிடிச்சிட்டு நம்ம சுற்றி இருந்தோம்ல அந்த குச்சியில், அதை வந்து இந்த செகண்டுன்னதில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருங்க. சுற்ற ஆரம்பித்தோம்னா இப்போ வந்து நம்ம வந்து செகண்டு பிரி கயிறு வந்து போட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம நீளமாக சுற்றினது வந்து ஒரு பிரி கயிறுங்க. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரெண்டு பிரி கயிறு. இந்த ரெண்டு பிரி கயிறு வந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுல்லங்க, அதிலிருந்து வந்து தேர்டு பிரி கயிறு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு பிரி கயிறு வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து அந்த குச்சியை வந்து அவுத்து கீழே போட்டு அந்த முடிச்சியில் அவுத்துட்டு மறுக்கா வந்து தேர்டு பிரி கயிறு வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள், தேர்டு பிரி. இதாவது மூணு பிரி கயிறு வந்து வர்றதுனால இதை வந்து மூணு பிரி கயிறுங்க. இதே மாதிரி இது வந்து இதுதான் வந்து கடைசி ஸ்டேஜ் சுற்றுறதுங்க. இதனால் வந்து இது வந்து ரொம்ப வந்து டைட்டாக வந்து சுற்றணும். ரொம்ப லூஸாக சுற்றினா கூட கயிறு வந்து நல்லா இருக்காதுங்க. ரொம்ப டைட்டாக சுற்றினா தான் வந்து கயிறு வந்து நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, கடைசியாக வந்தாச்சு. கடைசியாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டுங்க. அந்த முடிச்சை வந்து நம்ம வந்து அவுத்துக்கணுங்க. முடிச்சை வந்து அவுத்ததுக்கப்புறங்க அந்த கடைசியாக வந்து நம்ம அந்த மரத்தில் கட்டியிருந்தோம் இல்லைங்க, அதை வந்து நம்ம வந்து அந்த இந்த ரோப்புக்கு வந்து கரெக்டாக முடிச்சு வந்து அவுழாத மாதிரி வந்து போடணுங்க. ஏன்னா வந்து அதை வந்து லூஸ் விட்டோம்னா கயிறு வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கள் தாத்தா கூட வருப்பாருங்க, அந்த கட்டவரில் சுற்றிங்க, அந்த கேப்பில் வந்து அந்த மீச்சமுள்ள கயிறை வந்து உள்ளே சொருவி நல்லா வந்து இந்த முடிச்சு வந்து நல்லா வந்து அவிழாமல் இருக்கணும். ஏன்னா இது வந்து அவுந்துருச்சுன்னா கயிறு வந்து பிரிய ஆரம்பிச்சிருங்க. அதனால் வந்து இது வந்து நல்லா டைட் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வந்துங்க அவ்வளோதான், இது வந்து முடிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் கயிறு வந்து நல்லா வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு வந்து நல்லா வளைவு தன்மை கொடுக்குறதுக்காக வந்து அந்த நல்லா போட்டு இழுப்பாங்க. அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கூட தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்க எவ்வளோ நல்லா கொஞ்சம் வருதுங்க, கயிறு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, இதுதான் வந்து வேஸ்ட் பேப்பர்லேருந்து கயிறு தயாரிக்கிறதுங்க. கயிறு பாருங்க, இந்த வேஸ்ட் பேப்பர் அதை மூணு பெரிய திரிச்சு ஒரு ஏதாவது வரைக்கும் யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.